லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கும் நாம்சுமும் அந்த ரூமுக்குள்ளே மாட்டிட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்தில் நம்ம கேங் சாரிக்கிட்ட வேற அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணு கொடுக்கும். அண்ட் நம்மளோட முன்னாள் லீடர் வேற சூசைட் பண்ணிக்கலாம்னு மொட்டமாரில் போய் நிற்பான். ஸோ இவங்களோட வாழ்க்கையில் என்ன ஆச்சுன்றதை ரொம்பவும் பரபரப்பாகவும் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லியிருக்க எபிசோட் தான் இது. ஸோ இந்த எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அடுத்து வரப்போகிற எபிசோடுகளுக்கு இந்த எபிசோடு ஒரு பெரிய பலம். ஓப்பனிங் சீனில் நம்ம கேங் சாரை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து கேங் சார்கிட்ட இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு, நீங்கள் தான் இந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்தீங்களா சார் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஏமா இது மாதிரிலாம் கொடுக்க போகிறேன், என்னம்மா இது மாதிரி சொல்கிறியம்மா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதும் அந்த அலாரம் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கேட்குதுங்க. அது கேட்டவொன்னே நம்ம கேங் சார் வேகமாக அந்த கிளாஸ் ரூம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துலேயும் எனக்கு ரெண்டு பேரும் அந்த கிளாஸ் ரூம் உள்ளே இருக்கும் போதும் நம்ம ஜங்கு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் திரும்பி அந்த கிளாஸ் ரூம் உள்ளே வந்துடுறான். அந்த எடுத்துகிட்டு போனால் அந்த செல்ஃபோன் பேக் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து திரும்பி அந்த இடத்துல வச்சிடறான். என்ன அவன் தெரிஞ்சிட்டான், சரி ஓகே ஓகே நம்ம மூணு பேருமே இங்கேருந்து தப்பிச்சிடலாம் இல்லை மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படியான ஒரு கடத்தில் நம்ம நாம்சும் அங்கேருந்து ஓடிடுறான். பார்க்கும் ஜங்கும் அங்கே இருக்கிற ஒரு வாட்ச்மேன் வந்து பார்த்துடுறாருங்க. ஸோ அவர்கிட்ட மாட்டிக்கிறான். அந்த நேரத்தில் பார்த்து அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கும் போது நம்ம கேங் சார் கிட்ட வந்து இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க. எடுக்குதா இது மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் விசாரிக்கும் போது இவனுக்கு ரெண்டு பேரும் உண்மையாக சொல்லிடுறானுங்க. சரி ஓகே அப்போ ஃபோன்லாம் இருக்குதானே எல்லாமே சேஃப் தானே, சரி ஓகே அப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கு, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கன்னு நம்ம சார் சமகாண்டாகி அவங்கள அங்கே இருக்கிற ஒரு கண்ணாடியை துடைக்க விட்டுறாரு. அண்ட் இன்னொரு பக்கத்தில் இந்த சூசைட் பண்ணிக்க போனால் நம்ம முன்னாள் லீடரை காமிக்கிறாங்க. அவன் அந்த பில்டிங்லேருந்து ஏறி குதிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே முனையில் வந்து நிற்கிறான். அவனுக்கே சின்னதாக ஒரு பயம் இருக்குது போல. ஸோ முன்னாடி ஒரு பேக்கை போட்டு பார்க்குறான். அந்த பேக் வேறு டம்முன்னு வந்து கீழே விழுது. கீழே வேறு நம்ம நாம்சும் நின்றுருக்காங்க. என்ன இது மேலேருந்து நம்ம பயலோட பேக் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கும் போதும் நம்ம இன்ஜர் டீச்சர் அந்த இடத்துக்கு வராங்க. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன மின்ஹி பேங்க் வந்து இந்த இடத்துல இருக்குது, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே திரும்பி அந்த மொட்டைமாடியை பார்க்குறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேருமே பதறி அடிச்சுக்கிட்டு வேக வேகமாக அந்த மொட்டைமாடிக்கு ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா அவன் ஒரு ஓரத்தில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். அவன் சூசைட் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஜர் டீச்சரே அந்த இடத்துல கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் பக்கத்தில் போயிட்டு ஏன்பா இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஜர் டீச்சரே அந்த இடத்துல கதறி அழுதுகிட்டு அவனை ஹக் பண்ணுறாங்க. நம்ம இன்ஜய் மேம் அவனை கூப்பிட்டு வந்து கீழே இருக்க ஒரு ஸ்டாஃப் ரூமில் உட்கார வச்சு ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போதும் இது மாதிரி அம்மா ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்ற நிறைய விஷயத்த சொல்கிறான். அதெல்லாம் கேட்டு அவங்க ரொம்பவும் கண்கலங்கி உங்கள் அம்மா கிட்ட போய் பேசு, அது மட்டும்தான் இதுலேருந்து வெளியே வரதுக்கான ஒரே வழி, நீ பேசலைன்னா நான் வேணா உங்கள் அம்மா கிட்ட வந்து பேசுவான்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மேம் நானே பேசுகிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே சாவு வந்து முடிவே இல்லை, லைஃபை எது எதுக்கோ நம்ம போராடுறோம், இந்த சாவுக்கும் நீ போராடி வெளியே வாயன், ஒரு வருஷம் பொறுத்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டோமான்னு சொல்லி நீயே ஃபீல் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இன்ஜய் மேம் சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம முன்னாள் லீடர் ஓரளவுக்கு மனசு தேடுறாருங்க. அண்ட் இன்னொரு பக்கத்தில் நம்ம நாம்சும் காமிக்கிறாங்க. நம்ம நாம்சும் கீழே இறங்கிட்டே வரும்போது நம்ம பார்க்க அந்த கண்ணாடியை தொடச்சிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா இங்கே கண்ணாடியை தொடச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, இல்லைடா நானும் ஜங்கு பையில இது மாதிரி சாரிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம், அவன் அங்கேருந்து ஓடிட்டான், என்ன இந்த கண்ணாடியை தொடக்க விட்டாரா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும் போதோ நம்ம கேங்சர் அங்கே வந்துடுறாரு. நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு நம்ம நாம்சும்க்கு கேட்கும் போதோ அந்த இடத்துல நம்ம நாம்சுமே மாட்டிக்கிறாங்க. இவங்க மூணு பேருமே தான் அந்த ஸ்டாஃப் ரூம் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம கேங் சாரே கண்டுபிடிச்சி அப்போ நீயும் கண்ணாடியை தொடரான்னு சொல்லி தொடக்க விட்டுறாரு. இவனுங்களும் மாங்கு மாங்குன்னு தொடக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேங் சாருமே ஸ்டாஃப் ரூமில் போயிட்டு நம்ம இன்ஜர் டீச்சர்கிட்ட நீங்கள் இதே மாதிரி இருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது மாதிரி நீங்கள் இருக்கும்போது தான் பசங்களெலாம் திருத்த முடியுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பும் போது இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்க்குறாரு. இதுங்க தயாராகி உக்காந்துக்குதுங்க. நம்ம கேங் சார் வந்து என்னடா உக்காந்து இருக்கீங்க, சரி ஓகே முடிச்சுட்டு கிளம்புங்க, ஆனால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் நாங்கள் ரெண்டு பேர் பேசுகிறதே இப்போ பெரிய டாஸ்க் தான், அதுவே உங்களால் தான் பேசிகிட்டு இருக்கோம், இதை தாண்டி என்ன டாஸ்க் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் ரெண்டு பேர் பேசுனது இங்கே டாஸ்க் இல்லை, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் போய் இந்த ஜங்கு பையலை நாளைக்கு ஒழுங்காக ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரீங்க, அதுதான் உங்களுக்கு பெரிய டாஸ்க்குன்றானுங்க. அட பாவீங்களா என்னடா வாழ்க்கை இப்படிலாம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவனுக்கு ரெண்டு பேரும் எப்படி ஜங்கை கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே கிளம்புறானுங்க. நம்ம இன்ஜர் டீச்சரை காமிக்கிறாங்க. அவங்க நம்ம முன்னாள் லீடர்கிட்ட வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்தே ட்ராப் பண்ணிட்டு ஒழுங்காக பார்த்து வீட்டுக்கு போ, அம்மா என்ன சொன்னாலும் மனசில் நினச்சிக்காத, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு என்கிட்ட வந்து சொல்லுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த விஷயத்தை நீ சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்ச அந்த தாட் எல்லாம் போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, உங்கள் அம்மா கிட்ட சொல்லாமலாம் இருக்கவே கூடாது, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடணும், இல்லைனா நான் சொல்லவான்னு திரும்பி கேட்குறாங்க. இல்லை மேம் நானே சொல்லிடுறேன்னு சொல்லி மேலே அவனோட அம்மா கிட்டே போயிட்டு அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னப்பானா இன்றைக்கி நான் எக்ஸாம் சரியாக எழுதலை பாதிலே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவங்க அம்மா பயங்கரமாக டென்ஷனாக இருறாங்க. நான் ஏன் அது மாதிரி பண்ணேனா அதுக்கு ரீசன் சொல்ல வரான், பட் அது கேட்கறது கூட அவங்க அம்மாவுக்கு டைம் இல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம இன்ஜர் டீச்சர் வீட்டில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவன் சொல்லியிருக்க மாட்டான், நம்மளே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க ஃபோன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் எடுத்த உடனே இது மாதிரி உங்கள் பையன் இது
மாதிரிலாம் பண்ணா இன்னைக்கு ஸ்கூலில், நான் மேலே போய் பார்க்கும் போது உட்காந்து அழுதுட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் உண்மையிலும் சொன்னவொன்னே அவங்க அம்மா அந்த இடத்துலேயே கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட முதல் பையன் தான் அது மாதிரி இருந்தான் பார்த்தா, என்னோட ரெண்டாவது பையனும் இது மாதிரி ஆயிட்டானே என்ன, நான் என்ன அவ்வளோ குடும்பக்காரியான்னு சொல்லி அவங்க அம்மா மனசுலேயே ஒரு பெரிய பாரம் வந்துடுது. இந்த சோகத்தோடையே ஃபோன் வைக்கும் போதோ வெளியே அவனோட பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட விஷயங்களை யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனோட அண்ணன் அந்த ரூமுக்குள்ளேயே இருப்பான்ல, அவனோட அண்ணன்கிட்ட போய் பேசுகிறான். அதை அவங்க அம்மா வேறு ஒரு சைட்லேருந்து கேட்குறாங்க, அண்ணா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு சம்பவம் நடந்ததில்ல, அந்த சம்பவத்துக்காக தான் நீ ரூமுக்குள்ளே போன, நீயும் சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சால அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு ஒரு தாட் தோணுச்சுன்னா நான் பில்டிங்லேருந்து குதிச்சிடலான்னு போனேன், பட் என்னால் முடியலண்ணா, அம்மாவோட முகம் என் கண்ணில் ஞாபகம் வந்ததுண்ணா, அம்மாவோட முகத்தை தாண்டி நான் எப்படி குதிக்கிறதுன்னு சொல்லி கீழே இறங்கிட்டேண்ணா, நம்ம ரெண்டு பேரையும் அம்மா இன்றைக்கி தான் புரிஞ்சுக்க போகிறாங்களோன்னு சொல்லி அந்த இடத்துல கதறி அழுகிறான். இன்னொரு பக்கத்தில் தன்னோட பையனையே புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி இவங்க அம்மாவும் அந்த இடத்துல மனசு கலங்கி உட்காந்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு டைமில் தான் அடுத்த நாள் நம்ம ஜங்கு பையலை கூப்பிட்றதுக்கு நம்ம நாம்சம்மாவை வீட்டு வாசலில் போய் நிற்கிறான். டே ஜங்கே வெளியே வாடா வெளியே வாடான்னு கத்திக்கிட்டே இருக்கான், வெளியே வர மாதிரியே தெரில, அவன் வீடெல்லாம் எட்டி உதைக்கிறான். அப்போ நம்ம ஜங்கு அங்கேருந்து நிற்கிறான், என்னடா அப்படின்னு கேட்கும் போதோ இல்லைவா ஒன்றா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அவனுக்கே ஆச்சரியம் தாங்கலை, சரி முன்னாடி போனால் பின்னாடியே வரேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கத்தில் இவங்க ஸ்கூலில் காமிக்கிறாங்க, இவங்க ஸ்கூலில் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இது மாதிரியே ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்தது, இந்த பையன்கிட்ட வந்து வாங்கின அந்த இஷ்யூ வந்து பயங்கரமாக பெருசாகிடுச்சு, இந்த கொஸ்டின் பேப்பரை யார் அந்த பையன்கிட்ட கொடுத்தது அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறப்போ அவன் ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர் போயிருக்காங்க, அந்த கோச்சிங் சென்டரில் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் மாடல் மாதிரி கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கோச்சிங் சென்டர்னு சொன்னாலே எல்லாருமே நம்ம கேங் சாரை தானே கேட்பாரு, ஏன்னா அவர் தானே கோச்சிங் சென்டர்லாம் போயிட்டு இது மாதிரி டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அவர் மேலே வந்து இது மாதிரி திருடுதனமாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோச்சிங் சென்டரில் இவர் கொடுத்துட்டாருன்ற மாதிரிலாம் பழி வருது, பட் நான் இது மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாதாடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கத்தில் நம்ம முன்னாள் லீடர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தன்னோட ஸ்கூலுக்கு வரான், கிளாஸுக்கு வந்து உட்காரும் போதே அங்கே இருக்க எல்லா பசங்களுமே அவனை தப்பாக பேசுகிறாங்க, இவன் இது மாதிரிலாம் படித்து தாண்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுறான், அவங்க அம்மா எல்லா ஹெல்ப்பும் உனக்கு பண்ணிடுவாங்க போல், இன்னொரு பக்கத்தில் கேங் சாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க போல, எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறதுனால கொஸ்டின் பேப்பர் இது மாதிரி கொடுத்து கொடுத்தே அவனை ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுறாங்கன்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. நம்ம ஷார்ட் ஹேரில் அங்கே ரொம்பவும் பதறிச்சா இது மாதிரி அவனை பேசுகிறாங்களேன்னு சொல்லி அவள் ஒரு கஷ்டமாக இருக்கா. இன்னொரு பக்கத்தில் இவனுக்கே மனசு தாங்க முடியாமல் அவன் அந்த இடத்துலேருந்து எழுந்து வெளியே போகும்போதும் நாம்சுமே வெளியே வந்து தைரியம் சொல்லி இது மாதிரிலாம் கலங்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அண்ட் இவனை திரும்பி இன்ஜே டீச்சர் அவங்களோட ஸ்டாஃப் ரூமு கூட்டு வந்து எப்போவுமே எல்லா ஸ்டூடெண்ட்டையும் மோட்டிவ் பண்ணுற மாதிரி அவனுக்கும் மோட்டிவ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் நம்ம கேங் சார் வந்தது கிளாஸில் இவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன், உங்களுக்கு புதுசாக ஒரு லிட்ரேச்சர் டீச்சர் வந்து வரப்போகிறாங்க, அவங்க வரதுக்கான அப்பாயின்மெண்ட்டுமே வந்து ஸ்கூலில் வாங்கிட்டாங்க, இப்போ தான் நம்ம மேக்ஸ் சாரும் சொன்னார். ஸோ இன்னும் 1 வீக்கில் நம்ம இன்ஜே டீச்சர் நம்ம இந்த ஸ்கூலை விட்டு கிளம்பிடுவாங்கன்ற மாதிரி அஃபிஷியலாக அவர் சொல்லிடுறாரு. அங்கே இருக்க பசங்களுக்கெல்லாம் ஒரு மாதம் சோகமாக ஆகுதுங்க, ஐயோ நம்மளால் தான் அந்த டீச்சர் போகிறாங்களே அப்படின்ற மாதிரி. நம்ம கேங் சார் போகிறதுக்கு முன்னாடி வர நான் அந்த இடத்துல ஜங்கு பையன் உட்காந்துருக்கான், அவன் தான் நேற்று கேஸ் பண்ணிட்டு ஓடனால, ஸோ அவனை கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு அட்வைஸ் பண்ணலான்னு கூப்பிட்டு போகும்போது நம்ம மேக்ஸ் சார் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மேக்ஸ் சார் வந்துட்டு இது மாதிரி கபோர்டு உடஞ்சிருக்கு, அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் ரீசனாக அப்படின்னு கேட்கும் போது நம்ம கேங் சாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஆமாம் சார் இந்த ஜங்கு பையன் தான் பண்ணான்னு கோத்து விட்டுறாரு. உடனே அங்கேருந்து நம்ம ஜங்கு பையில கூப்பிட்டு போயிட்டு உன் மேலே ஆல்ரெடி நிறைய கேஸ் இருக்குது, இதில் நீ இதெல்லாம் வேறு பண்ணுறியா, இல்லை சார் நான் தான் செல்ஃபோன் எடுத்தேன் அப்போ தான் அந்த கபோர்டு உடஞ்சிது, அதுக்கப்புறம் நான் செல்ஃபோன் நானே கொண்டு வந்து வச்சுட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, இன்னமும் உனக்கு வந்து இந்த சர்வீஸ் கிளாஸ்லாம் நிறைய இருக்குது, நீ நிறைய கிளீனிங் டியூட்டிலாம் பண்ண வேண்டியது இருக்கும், இங்கேருந்து ஒழுங்காக போகுன்ற மாதிரி சொல்லிட்டு எதுக்கு அந்த செல்ஃபோன் கொண்டு வந்து வச்சேன் என் மேலே நான் அவ்வளோ பயமான்ற மாதிரி நம்ம மேக்ஸ் சார் கேட்குறாரு. உங்கள் மேலே பயம்னு இல்லை சார், எப்படி இருந்தாலும் இந்த செல்ஃபோன் வந்து வாங்கினது இன்ஜே மேமு, ஸோ இந்த செல்ஃபோன் காணாமல் போச்சுன்னா அந்த இன்ஜே மேமுக்கு தான் அசிங்கமாக இருக்கும், ஸோ அவங்க மாட்டக்கூடாது ஒரே நோக்கத்தோடு தான் நான் கொண்டு வந்து வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கே அந்த இடத்துல அது மாதிரி சொல்லிட்டு போகிறத பார்த்து நம்ம மேக்ஸ் சாருக்கு ஒரே ஆச்சரியம், சார் இந்த மேம் நம்ம ஜங்கை கூட எவ்வளோ மாற்றி வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம மின்ஹியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம இன்ஜே டீச்சர்கிட்ட இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்ஜே டீச்சருமே வந்து நீங்கள் அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்து அவனோட இஷ்டப்படி இருக்க வச்சா மட்டும்தான் அவன் வந்து இதுலேருந்து வெளியே வருவான், அவன் நல்ல பிள்ளையாக நடந்துப்பான்ற மாதிரிலாம் சொன்னவொன்னே நான் அதுக்காக யோசிக்கிறேம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, என்னோட பையனுக்கு நான் அம்மாவாக இல்லைனா கூட நிறைய வாட்டி நீ அம்மாவாக இருந்தால் அவனை பார்த்துருக்கேன், அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் வெளியவே வந்து நம்ம மின்ஹி கிட்ட வந்து நீ இந்த எக்ஸாமுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் படிக்கணும், இது பண்ணும் அது பண்ணணும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணு, அந்த எஸ் யூனிவர்சிட்டிக்கு போகிறது தானே எவ்வளோ பிரச்சனை, அந்த எஸ் யூனிவர்சிட்டிக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா போக கூட தேவையில்லடா, உன்னோட லைஃப் நீ ஜாலியாக வாழு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மின்ஹி அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டு சரிமா அப்படின்றான். அண்ட் இந்த மாதிரி ஒரு டைமில் தாங்க இவங்க ஸ்கூல் விசாரணை இல்லை நம்ம கேங் சார் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு, என்னன்னா அந்த அசிஸ்டன்ட் பிரின்சிபல் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தாங்க இந்த தப்பே பண்ணியிருப்பாரு, அதை வந்து அந்த அசிஸ்டன்ட் பிரின்சிபலே நம்ம கேங் சார் கிட்ட வந்து ஒத்துக்கிறாரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா, அந்த கொஸ்டின் பேப்பர் வெளியே போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கல, அந்த கொஸ்டின் பேப்பரை நான் தான் வெளியே எடுத்து கொடுத்துட்டேன், நான் லீக் பண்ணணும்லாம் பண்ணலை, என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு கோச்சிங் சென்டர்
நடத்துறான். அங்கே வந்து பசங்களுக்கு சும்மா மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டான். அங்கே படிக்கிற பசங்களாம் நம்ம ஸ்கூல் பசங்க இல்லைன்னு ஒரு நம்பிக்கையில் தான் அவனுக்கு அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன். பார்த்தா இந்த மின்ஹி பையன் அந்த கோச்சிங் சென்டரில் தான் ஏதோ ஒரு கிளாஸுக்கு டியூஷன் போகிறான் போல, அது தெரியாமல் கொடுத்துட்டேன். ஸோ அவர் இது மாதிரி கொடுக்கும் போதும் இவனுக்கு அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் கையில் வந்துருச்சு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லிடாதீங்க, நான் அசிஸ்டன்ட் பிரின்ஸிபலாக இருக்கேன், எப்படியோ கொஞ்ச நாளில் வந்து பிரின்ஸிபல் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசனையில் இருக்கேன். இந்த கேவலமான நேம் வெளியே போச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த போஸ்டே வராது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி அங்கே போய் நம்ம கேங் சார் கிட்ட நம்ம அசிஸ்டன்ட் பிரின்ஸிபல் லாக் ஆயிடுறாரு. நம்ம கேங் சார் அந்த விஷயத்தை எப்பவுமே உள்ளே வச்சுக்க மாட்டாரு. ஸோ இந்த விஷயத்த கொண்டு வந்து நம்ம இன்ஜிய டீச்சர் கிட்டேயே சொல்லிடுறாரு. அண்ட் இந்த மாதிரி ஒரு டைமில் இவங்க கிளாஸில் காமிக்கிறாங்க. உங்கள் கிளாஸில் இந்த கேங் சார்லாம் பாடம் எடுக்கும் போதும் இவங்க கிளாஸ் பசங்களே பேசிட்டு இருக்காங்க, இந்த கேங் சாரால் தான் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஜிய மேம் அதை ஒரு ஓரத்துலேருந்து கேட்டுட்டு இந்த பசங்களுக்குலாம் புரிய வைக்கணும்னு சொல்லி இவங்க கிளாஸுக்கு போயிட்டு கேங் சாரால் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகலை, நம்ம ஸ்கூலில் இருக்கிற ஏதோ ஒரு சாருனால் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த கேங் சாரை வந்து நீங்கள் இந்த மாதிரி தப்பாக பேசுறதை நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த சார் யாருன்னு பசங்களாம் கேட்கும் போதும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, யார் யாரெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸுக்கு வரணுமோ அந்த பசங்களாம் வாங்கன்னு சொல்லி ஸ்பெஷல் கிளாஸுக்கு இந்த ஜங்கு கேங்கையும் நம்ம நாம்சும் கேங்கையும் கூட்டு போயிட்டு உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் பெல் அடிச்சிடறாங்க, எல்லா பசங்களும் கிளம்பலாம் அப்படின்னு கேட்கும் போதும் எல்லாரும் ஒரு போயம் எழுதி காட்டுங்க, அந்த போயம் எழுதி காட்டினீங்கன்னா நான் இங்கேருந்து அனுப்பிடுவேன்ற மாதிரி நம்ம இன்ஜய் மேம் சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கு எல்லாருமே போயம் எழுதுறாங்க, நம்ம ஜங்கு பயம் மாட்டோம் அந்த இடத்துல போயமே எழுத மாட்டான். ஸோ இவங்களே எழுதிட்டு கிளம்பிடுறாங்க, ஜங்கு நீ வந்து ஏதாவது ஒரு வரியாச்சு எழுதுனா தான் இந்த இடத்துலேருந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஜய் மேம் சொல்கிறாங்க. அவன் வந்து எழுதலாம் முடியாது, நான் உங்களுக்கு வேணால் ஃபோனில் மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று எழுதி அப்படியே ஃபோனில் மெசேஜ் அனுப்பிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அவன் எழுதுனதை நம்ம இன்ஜய் மேம் படிக்கும் போதோ சார் இவ்வளோ சூப்பராக இந்த போயம் எழுதியிருக்கான், ஒரு வரி இருந்தாலும் செம்மையாக எழுதியிருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம கேங் சார்கிட்டயுமே வந்து அவன் பெரிய போயட்டாக இருப்பான் போல, பயங்கரமாக போயம்லாம் எழுதான், ஒரு வரியில் சூப்பராக ஒரு போயம் எழுதியிருக்கான்ற மாதிரி அதெல்லாம் படித்து காமிச்சு தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம நாம்சும் பார்க்கும் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. என்ன இவனுக்கு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க, நீங்கள்லாம் ஆச்சரியமாக பார்ப்பீங்க, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இது மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட சொல்லியிருந்தாரு. நம்ம கேங் சார் தாங்க, அவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, இது மாதிரி ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு ஒன்றா ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க சாப்பிட்ற மாதிரி நடித்து ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிடுப்பாங்க. பட் இருந்தாலுமே நம்ம பார்க்கும் நாம்சும் ஓரளவுக்கு நல்லாவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பார்க்குக்கு ஒரு கால் வருதுங்க, அந்த காலில் பயங்கரமாக பொங்கி எழுறான், என்னாச்சுரா அப்படின்னு சொல்லி நம்ம நாம்சும் கேட்கும் போதும் இல்லைனா நம்ம ஜங்கு பையன் இருக்கான்ல அவன் அந்த கேங் கிட்ட கடன் வாங்கியிருக்கான்டா, அதனால தான் நீங்கள் வந்து திருடவும் வந்திருக்கான், இன்னைக்கு வந்து அந்த கேங் அந்த கடனை கொடுக்கலன்னு சொல்லி அவனை போட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருக்கானுங்களாம், அதான் பசங்களாம் கூப்பிட்றானுங்கன்னு சொல்லி அந்த கேங் ஒரு ஆஃபீஸ் வச்சிருப்பானுங்களா அந்த இடத்துக்கு இவன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். நம்ம நாம்சும் நீ முன்னாடி போடான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு அவன் தன்னோட கிளாஸ் ரூமுக்கு வரான். நம்ம பார்க்கு நம்ம ஜங்கோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்களா அவனுங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த கேங் இருக்கிற இடத்துக்கு போறானுங்க, தயவு செஞ்சு அவனை அடிக்காதீங்கன்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஜங்க அடிக்கிறதா அவனுங்க தடுக்கிறானுங்க. பட் அதெல்லாம் கேட்காம அந்த ரவுடி கேங் வந்து இவனை போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம நாம்சும் அங்கே வந்து குடுக்குன்னு ஓடி வந்து நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி அவன் கையில் ஒரு உண்டியல் வச்சிருக்கான், அந்த உண்டியலை கொண்டு வந்து அந்த இடத்துல உடைக்கிறான். உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ பொறுக்கிட்டு போங்கடா அவனை விடுங்கடான்னு சொல்லி அவனோட காசு எல்லாத்தையுமே நம்ம நாம்சும் அடைச்சிட்டு அவனை அங்கேருந்து கூட்டு வராங்க. ஸோ இப்போ உங்கள் ஆறு பேருக்குள்ள அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து இது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தவனுக்குள்ள இப்படி ஒரு ஒற்றுமையானு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்போம், நானும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறமே நம்ம ஜங்கு கிட்ட நம்ம நாம்சும் சொல்கிறான், டேய் இது என்னோட காசு இல்லடா, ஸ்கூலில் இருந்த காசு, இந்த லேட் கமர்ஸ் கிட்டலாம் காசு வாங்கின காசு தான், ஒரு உண்டியலில் வந்து ஸ்கூலில் போட்டு லாக்கரில் வச்சுருந்தாங்க, அந்த காசு தான் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன், ஸோ சீக்கிரமாகவே இந்த காசெல்லாம் நீ திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க ஆறு பேரும் அந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்மூத்தாக அப்படி ஜாலியாக கிளம்பிடுறாங்க. தென் அடுத்த நாள் ஸ்கூல் ஆரம்பிக்குதுங்க. இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள், ஏன் தெரியுமா, இந்திய டீச்சரோட கடைசி நாள் அந்த ஸ்கூலில். அவங்க ரொம்ப சீக்கிரமாக அந்த ஸ்கூலுக்கு வராங்க. நம்ம நாம்சுமே அந்த இடத்துல ரொம்ப சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வந்திருக்கான், என்னப்பா சீக்கிரமாக வந்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ உங்களை கடைசியாக பார்க்கணும்னு தோணுச்சு அதனால சீக்கிரம் வந்தேன்ற மாதிரி சென்டிமெண்டலாக பேசுகிறான். இன்னொரு பக்கத்தில் நம்ம இந்திய டீச்சருமே ஸ்டாஃப் ரூம் போகும்போதோ அவங்க மனசை மாறிட மாட்டாங்களாம் சொல்லி நம்ம கேங் சார் இயங்கிக்கிட்டே இருக்காரு. பார்க்கும் நாம்சமாக பேசிகிட்டு இருக்காங்க, மேம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து போயிடுவாங்க, அதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ட்ரை பண்ணலாம்டா, நீ பசங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் பேசு, நம்ம ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறான். நம்ம நாம்சுமே பசங்கிட்ட வந்து பேசலாம்னு சொல்லிட்டு முன்னாடி வரான், உங்ககிட்டலாம் ஒன்று பேசணும்னு ஆரம்பிக்கிறான், எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம பார்க் ஒரு பக்கத்துலேருந்து டேய் அமைதியாக இருக்கடா அப்படின்ற மாதிரி கத்தனவுன்னே எல்லாருமே அமைதியாகிறாங்க. அந்த இடத்துல சின்னதாக இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் காமிப்பாங்க. இன்னொரு பக்கத்தில் இவங்க எல்லாருமே லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம நாம்சும் அன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் நம்ம மேம் வேணான்னு சொல்லி, ஆனால் இன்னைக்கு யாருன்னா மனசு மாறி இருக்கீங்களா, நம்ம மேம் திரும்பி வேணும்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி கேட்குறப்போ எல்லாருமே வேணும் வேணும் வேணும்னு சொல்லி எல்லாருமே கையெல்லாம் தூக்குறாங்க. நம்ம நாம்சும் வந்து சரி ஓகே நம்ம எல்லாருமே ஒரு லெட்டர் மாதிரி எழுதி எங்கள் மேம் எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்கள் மேம் இங்கேருந்து அனுப்பாதீங்க, அவங்க எங்களுக்கு கிளாஸ் டீச்சராக வேணும்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுப்போம்னு சொல்லி இவனுங்களும் அந்த லெட்டரை எழுதுறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு டைமில் தான் நம்ம இன்ஜிய டீச்சரை காமிக்கிறாங்க.
நம்ம இந்திய டீச்சருக்கு இன்னும் 2-3 மணி நேரத்தில் அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக லாக் ஆகிடுதுங்க. என்னதான் தடுத்தாலுமே நான் இங்கேருந்து போகிறது உறுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக போய் அந்த கிளாஸ் ரூமை பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லி அந்த கிளாஸ் ரூமை போய் பார்க்குறாங்க. நம்ம கேங் சார் தாங்க பாடு எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்துட்டு சே இவனுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இவனுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எல்லாருக்குமே நான் அம்மா மாதிரி நடந்திருக்கேன், இவனுக்கு கம்மியான அன்பு இவனுக்கு அதிகமான அன்புன்னு சொல்லி யாருக்குமே பிரித்து கொடுக்காம எல்லாருக்குமே ஒரே வகையான அன்பை கொடுத்துருக்கேன், இங்கே உட்காந்துட்டு இருக்க 40 பேருமே என்னோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ கண்கலங்கி அப்படியே நினச்சி எல்லாத்தையும் பார்த்து அப்படியே உருகுறாங்க. அவங்க அந்த இடத்துல கண்கலங்கி நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத நம்ம கேங் சாருமே கிளாஸ் இருக்கும் போது அப்படியே லெஃப்டில் பார்க்குறாரு. ஐயோ இஞ்சி அந்த இடத்துல இருந்து கண்கலங்கி பார்த்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அந்த மனசு தாங்கலைங்க. நம்ம இஞ்சி மேம் அங்கேருந்து ஓடி வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கத்தில் நம்ம கேங் சார் இந்த கிளாஸ்லேருந்து கிளம்பும் போதும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி நம்ம நாம்ஸும் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறான். அதில் வந்து இது மாதிரி எங்கள் மேம் எங்களுக்கு திரும்பி வேணும், அவங்க தான் கிளாஸ் டீச்சராக வேணும்னு அந்த லெட்டரில் மென்ஷன் ஆயிருக்கு. பசங்களும் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கேங் சார் அதை பார்த்து ரொம்பவும் குஷியாகிடுறாங்க. உடனே அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு நம்ம பிரின்ஸிபல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ எதுனா பண்ணி அந்த மேம் அனுப்பாதீங்க, பசங்களே கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 25 பசங்க மேலே ஒரு டீச்சர் வேணும்னு கேட்டால் நம்ம கொரிய அரசாங்க ரூல்ஸ் படி அந்த டீச்சர் இந்த ஸ்கூலில் இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. பட் இருந்தாலுமே அந்த இடத்துல பிரின்ஸிபல் வந்து பசங்க என்ன தான் சொன்னாலுமே அந்த டீச்சருக்கு விருப்பம் இருக்கணும், அவங்களே இங்கேருந்து வெளியே போகிறதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு டீச்சரை பார்த்தாச்சு, அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டான டீச்சர் கூட நாளைக்கு கிளாஸுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்க இங்கே வச்சிருந்தாலுமே எங்களால் எதுவுமே பார்த்துக்க முடியாது, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் இப்போயே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் கேங் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கேங் சார் அந்த அசிஸ்டன்ட் பிரின்ஸிபல்லாம் வச்சு ஓரளவுக்கு பேசுகிறாரு. சரி யோசிக்க வேண்டிய விஷயம் தான், சரி யோசிச்சு முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிரின்ஸிபல் சொல்லி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் ஸ்டாஃப் ரூம் வந்து பார்க்கும் போதும் அவங்க அந்த இடத்துல அவங்களோட பொருள்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாக இருக்காங்க போல். ஸோ நம்ம கேங் சார்கிட்டையும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் போதும் நம்ம கிளாஸில் இருக்க ஒரு பையன் வந்து இதை பார்த்துடுறான். அவங்க கண்டிப்பாக போக தான் போகிறாங்க போல இருக்குன்னு சொல்லி கிளாஸில் இருக்க எல்லா பசங்ககிட்டையும் வந்து சொல்கிறான். ஏ அவங்க எவ்வளோ பண்ணாலுமே வந்து நம்ம சைன்லாம் போட்டு கொடுத்தாலுமே அவங்களோட தனிப்பட்ட முடிவு போல அவங்க இந்த இடத்துலேருந்து போக தான் போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே கிளாஸில் இருக்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம நாம்ஸுமே அந்த இடத்துல ஒரு மாதிரி கண்கலங்கலாம் செய்கிறான். அப்போ நம்ம ஷார்ட்டாக இருக்கால சரி அவங்க போக போகிறதுனா உறுதி, அவங்க எங்கேருந்து போக போகிறாங்க அப்படின்றதுனா அவங்க சோகமாக போக தேவையில்லை, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரீட் மாதிரி வைக்கலாம், ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி வச்சு அவங்களை நல்லா வழி அனுப்பி வைக்கலாம்னு சொல்லி ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு காசு சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் காசு இல்லாதனால நம்ம லேட் கமர்ஸ் காசுலாம் கலெக்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த காசு எடுத்து இவங்களுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நாம்சம் கிட்ட அந்த லேட் கமர் காசை கேட்குறாங்க எல்லா பசங்களும் சேர்ந்து. அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம நாம்சமுக்கு பகீர்னு ஆகுது, இன்னொரு பக்கத்தில் ஜங்குக்கு பார்க்குக்கு எல்லாருக்கும் ஒரு பகீர் பகீர்னு ஆகுது. சரி அந்த காசை தான் எடுத்து இவனுங்க அங்கே கொடுத்துட்டானுங்களே, இப்போ இந்த கிளாஸ் பசங்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கானுங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு டைமில் இந்த ஸ்டாஃப் ரூமுக்கும் இந்த பிரின்ஸிபல் வரதை பார்க்குறாங்க. எப்படின்னா அவங்க தடுத்து நிறுத்தி இன்ஜே மேம் வேலை செய்ய வச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நம்ம பிரின்ஸிபல் மேலே நம்ம கேங் வச்சிருக்காரு. ஆனால் நம்ம பிரின்ஸிபல் அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே வேலை செஞ்சதுக்கு, உங்களை மாதிரி ஒரு டீச்சர் கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும், உங்களுக்கு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தாச்சு, ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. நம்ம கேங்ஸ் சாருக்கு அந்த இடத்துல புரியவே இல்லை, நான் அவ்வளோ சொல்லியுமே அவங்கள கிளம்ப சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஏமா இஞ்சி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ போகக்கூடாதுன்னு சொல்லி உன்னை எந்த ஸ்டூடெண்ட் போக சொன்னானுங்களோ அவனுங்களே எல்லாருமே சேர்ந்து கண் கலங்கி கையெழுத்து போட்டு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்தானுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த விஷயம் சொன்னவொன்னே நம்ம இந்திய டீச்சர் பயங்கரமாக கண் கலங்கிடுறாங்க. எனக்காகவா பசங்க இது மாதிரி யோசிச்சாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டே இருக்க சமயத்தில் சார் திரும்பி ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாத, திரும்பி இந்த ஸ்கூலில் நான் கண்டினியூ பண்ணிட மாட்டானான்ற ஒரு ஏக்கம் இஞ்சே மேம் கிட்டே திரும்பி அந்த லெட்டரை பார்த்து வந்ததுங்க. ஆனாலுமே நம்ம பிரின்ஸிபல் வந்து உனக்கான ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பார்த்தாச்சு, ஸோ நீ இந்த இடத்துலேருந்து கிளம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி திரும்பி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. நம்ம கேங் சார் அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் தானே பார்த்தீங்க, அவங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வேகன்சி இல்லை தானே சொல்கிறீங்க, சரி ஓகே நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அதை நான் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. சொல்லுங்கள், இந்த இடத்துலேருந்து இன்ஜே டீச்சர் கிளம்ப போகிறது இல்லை, நான் தான் கிளம்ப போகிறேன், என்னோட பிளேஸில் இதுக்கப்புறம் இன்ஜே டீச்சர் தொடருவாங்க, நான் என்னோட ரிசைன் லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம கேங் சார் அந்த இடத்துல சொல்கிறாருங்க. ஸோ எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இப்போ அந்த வேலையை விட்டு கேங் சார் போக போகிறாரா இல்லை இன்ஜே மேம் போக போகிறாங்களா, இன்னொரு பக்கத்தில் இந்த பசங்களாம் வந்து பார்ட்டி பண்ணதுக்கு காசு கேட்டுருக்கானுங்க, அவனுங்கிட்டே இவங்க 4 பேரை என்ன சொல்லி சமாளிக்க போகிறானுங்க, இதனால இவங்க கிளாஸுக்கும் இந்த 4 பேருக்கும் சண்டை வருமா வராதான்றது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த எபிசோடில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க என் ட்ராமா பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.